வணக்கம். எல்லாரும் சித்தர்களுக்கும் எல்லாரும் ஜோதிடர்களுக்கும் வாட்ஸ்அப் நேயர்களுக்கும் மௌனவர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் சப்ரைஸ் பண்ணவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்று படிக்கும் மாணவர்களுக்கும் என் கேள்விக்கு வாய்க்காளர்களுக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். சப்ராடு சப்ராடு நியூ 2020 ஸ்பெஷல். 55 வருடம் தேர்ச்சி பெற்றவர் புதுவை என்று சென்னை டி சூரியமூர்த்தி ஜோதிடர் ஆசிரியர். தெரசிரிய ஆன்லைன் மூலம் பயிற்சி உண்டு. ஃபீஸ் 200 ரூபாய் ஒரு நேரம் மட்டும். செல் 88 70 51 46 47. பார்வையாளருக்கு எல்லா கேள்விகளுக்கும் முடிவான பதில் சொல்லப்படும். பீஸ் 500. 2/12/2020 புதன்கிழமை ஒரு ஜோதிடரை கேட்டிருக்காரு. அதுக்கு வணக்கம் சொல்லியிருக்கேன். கால சக்கர பலன்கள் கடக லக்னத்திற்கு பலன். அவருக்கு என்ன லக்னமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு போடுறேன். எழுத்து சுமாராக தான் இருக்கும். போடிங் தந்துமெல்லாம் எழுத முடியலான இதுவே வந்து என்ன அந்த 5 டிபி போட்டால்தான் கடலக்கிழமை பூர்த்தி ஆகும். அதனால வந்து நான் சொல்ற வாக்கியத்தை காதல ஸ்டெட்மெண்ட் வச்சு கேளுங்க, தெளிவா இருக்கும். காலச்சங்கத்துக்கு 4வது வீடு அவருக்கு லக்கணமாக அமைவதால் வாகனம் நிலம் வீடு கல்வி எந்திரம் தாயார் வீட்டு உபயோகப்படுவது அதிக சிந்தனை இருக்கும். காலச்சக்கரத்துக்கு 5வது வீடு அவருக்கு 2வது வீடாக வருவதால் அரசியல் ஆன்மீகம் விளையாட்டு ஜோதிடம் சிற்பி சினிமா கலைத்துறை இலக்கியம் மதம் குழந்தை சூதாட்டம் இவைகளின் பேச்சும் இருக்கும். இவைகளின் வருமானம் வர வாய்ப்பும் உண்டு. காலச்சக்கரத்துக்கு 6வது வீடு கடலுக்கு 3வது விழா வருவதனால் 3/6 செயல்படும். தைரியமானவர் தன்னம்பிக்கையுடையவர் வீர விளையாட்டில் ஏதாவது விளையாட்டை விளையாடுபவர் வழக்கை சந்திப்பவர். காலு மூக்கு தொண்டை நோய் 3 வந்து காலு மூக்கு 6 நோய் 3 வந்து நோட்டீஸ் 6 வழக்கு 3/6 விளையாட்டு வீர விளையாட்டு 3/6 தைரியம் தன்னம்பிக்கை நரம்பு ரத்த நாளங்களில் நோய் ஏற்படும். காலத்துக்கு 7வது வீடு கடவுளுக்கு 4வது வீடாக அமைவதால் தாய் மனைவி ஒரே வீடு 4 தாய் 7 மனைவி ஒரே வீடு ஒரு உறவினர் பாசம் 4 உறவினர் 7 ஆண்கள் சமூக கல்வி 7 சமூகம் 4 கல்வி ஆர்வம். அடுத்த ஒரு வாகன வீடு நிலம் யூஸ் பண்ணார் 7 வந்து 4 7 4 அடுத்தவருடைய பொருளை யூஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு. காலப்புரிசனுக்கு 8வது வீடு இவருக்கு 5வது வீடாக அமைந்துள்ளது. அரசியல் ஆன்மீகம் விளையாட்டு ஜோதிடம் கலைத்துறையில் அவமானத்தை சந்திப்பார். பரிகாரம் செய்பவர் குழந்தைக்கு ஆபத்து ரத்தாளிகள் கட்டிவிடுதல். காலபுரிசனுக்கு 9வது வீடு இவருக்கு 6வது வீடு ஆசனவையில் மூலம் வருவதை வாய்ப்பு உண்டு. சட்டக்கல்வி மருத்துவ கல்வி டச்சஸ் கல்வி சாயப்பற்று கல்வி நிதி கல்வி ஏற்றுமதி இறக்குமதி வேலை தகாத உருவங்கள் வழக்கு தந்தையை கருத்து வேண்டுமே. காலபுரிசனு 10வது வீடு 7வது வீடாக வந்திருப்பதால் மனைவி வந்தவுடன் உயர்வு 7 மனைவி 10 உயர்வு தாம்பத்திய உறவில் குறைவு 7 மனைவி 10 தாம்பத்திய உறவில் குறைவு தொழில் வாடிக்கையாளர் பெரிய மணிகள் தொடர்பு 10 தொழில் வாடிக்கையாளர்
காலத்துக்கு வேறு அதனுடன் பெரிய மனிதர்கள் தொடர்பு காலம் பதினோராவது இவருக்கு எட்டாவது மூத்த பிறப்பு நண்பர் மருமகள் மருமகன் வயதானவர் இவரெல்லாம் உறவு சிக்கல் விட்டமின் பிரச்சனை கெட்ட ஆசை என் பதினொன்று எட்டு காலபுரத்துக்கு பன்னெண்டு இவருக்கு ஒன்பது ஆன்மீக ஆராய்ச்சி ஒன்பது ஆன்மீக பன்னெண்டு ஆராய்ச்சி வெளிநாட்டு தொடர்பு ஒன்பது ஒன்று வெளிநாட்டு தொடர்பு ஒன்பது சட்டக்கேள்வி மறைமுக நடவடிக்கை தந்தையிடம் பிரிவு முதல் தொழிலை விட்டு இரண்டாவது தொழில் ஏற்படும் இந்த ஒன்பது பொருள் பத்து கேது பண்ணிட்டு அதனால பன்னெண்டாவது இரண்டாவது தொழிலை பிடிக்கும் பத்தாவது வீடு கௌரவமான சிந்தனை தொழில் காலம் ஒண்ணுதான் பத்தாவது வீடு அதனால கௌரவமான சிந்தனை தொழில் உயர் அதிகாரி தொடர்புகள் பதினோராவது வந்து பணம் பொன் பொருள் எத்தனை கற்கள் மாற்றலைக்கு செல்லிமணிகள் பேச்சு உடையவர் ஏன்னா வந்து பதினோராவது காலத்தில் இரண்டாவது வீடு அதுல ஆசையும் இருக்கும் பன்னாவது காலப்படுத்துக்கு வந்து மூணாவது வீடு பிறப்பு என மாறுதல் ரகசிய தகவல் பத்திரம் வரி இல்லாத பணம் பிராமி சொத்து தொழில் உண்டு அப்படின்னு இந்த காலத்தில் பன்னெண்டு வீடுகள் சொல்லப்பட்டிருக்க இது வந்து அந்த பன்னெண்டு வீடுகள் வந்து சரராசி திரராசி உபய ராசி உண்ணாவது சரராசியாக இருப்பதால் கோபம் நாகசக்தி சரீரம் சிந்தனை இதெல்லாம் வளர்ச்சிடும் கோபம் வந்து நிச்சாது நாகசக்தி நல்லா வரும் சரீரம் வந்து கொஞ்சம் வளர்ந்துகிட்டே இருக்கும் நல்ல சிந்தனை வளர்ச்சி ரெண்டாவது வந்து பொன் பொருள் பணம் ரத்தின கற்கள் கண்ணு பல்லு பேச்சு நிலையானது நகை வாங்கினா வந்து நிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் பணம் சேமிப்பு பண்ணினா துச்சத்தை பார்த்து நின்றுக்கிற பணம் கண்ணு வந்து தீட்சிங்க பாரு அசையாம ஒரு பாக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பல்லு உறுதியா இருக்கும் அது நிலையானதா உறுதினு நீங்க எடுத்துக்கிறோம் பேச்சு நிலையா இருக்கும் மூணு உபயராசி தகவல் தொடர்பு எழுத்து செய்தி இடமாற்றம் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து நிலையில்லாதது தகவல் இன்னைக்கு எடுத்தா நாளைக்கு ஒன்று வராது செய்தி இன்னைக்கு வந்து நாளைக்கு ஒன்று வந்து பார்க்கறீங்கன்னா தவறி போயிடும் இடமாற்றம் அடிக்கடி ஏற்படும் தைரியம் முதல்ல வீரமா போவாரு அப்புறம் பின் வாங்கிடுவாரு இப்படி உள்ள நம்பிக்கை தாரு தன்னம்பிக்கை தளர்ந்துடுவாரு நாலாவது வாகனம் வீடு நிலம் பொருட்கள் நல்ல வளர்ச்சி அடையும் இதுலாம் பணம் போட்டீங்கன்னா ஆறு மணிக்கு விலை ஏறிடும் அஞ்சாவது குழந்தை காதல் ஜோதிடம் விளையாட்டு ஆன்மீகம் நிலையாக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஜோதிடம் வந்து ஒண்ணு புடிச்சாக்க அது விடாம படிப்பாரு ஆமா அதே மாதிரி குழந்தை பிரியம் ஆயிருச்சுன்னா வேறு என்ன பண்ணுவாரு அந்த விளையாட்டுல நல்ல முயற்சி எடுத்து வெற்றி அடைகிறதுக்கு வழிபார்ப்பாரு ஆன்மீகம் நிலையானது ஆறு கடன் வழக்கு நோய் வாடகை வீடு பிரிவு வேலை நிலையில்லை கடன் வரவசூல அதிகமாக நிலையில்லை உபயராசி வாடகை இழுத்து கொண்டே போகும் நோய் வந்த நோய் தீர்ந்து மறுநோய் வரும் வாடகை வீடு வந்து மாற வேண்டிய சூழல் ஏற்படும் கடன் வழியை மற்றவங்க பிரிஞ்சாலும் திருப்பி வந்து சேர்ந்துருவாங்க வேலை நிலையில்லை ஆறாவது வேலை சிப்ட் வேலையா இருக்கும் அதில் வேலை மாற்றத்துக்கு வேலையா இருக்கும் ஏழாவது பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் வாடிக்கையாளர் நல்ல வளர்ச்சி அது சரணாச்சு அதனால பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் நல்ல வளர்ச்சி அடைவாங்க உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல உறவுகள் ஏற்படும் அந்த உறவுகள் வளர்ச்சி அவங்க வளர்ச்சி செய்ய மாட்டாங்க எட்டாவது ஆயுள் ஆபத்து விபத்து கஷ்டம் வட்டி வைப்பிடுது எட்டாவது ஆயிரம் தீட்டாயிரம் நிலையா இருக்கும் மூணு நாள் இருக்கும் ஆபத்து நின்று இருக்கக்கூடிய இடத்துல ஆபத்து நின்று இருக்கக்கூடிய இடத்துல விபத்து கஷ்ட நிலை அறிஞ்சுக்கிட்டே இருக்கும் வட்டி வந்து கட்டிக்கிட்டே வேண்டியிருக்கும் வயப்படி போட்டீங்கன்னா நிலை ஏறிச்சிடும்
உங்கள் நம்பிக்கை வெளிநாட்டு உறவு விசா கடவுள் பற்றி தந்தை நினைக்கின்ற நம்பிக்கையா வைப்பாரு அப்படி மாற்றிக்கிறாரு. வெளிநாட்டு உறவு சில காலம் இருக்கு சில காலம் இருக்காது. விசா வந்து அது டூரிஸ்ட் விசா மாதிரி போயிடும். கடவுள் பற்றி நிலையா இருக்காரு, தந்தையோட உறவு நிலை இருக்காரு. இது உபய ராசி. பத்தாவது சரராசி, நல்ல தொழில் நல்லா வளர்ச்சி அடையும். பதினோராவது திரராசி, நண்பர் ஆசை மூத்தவர் மருமகள் மருமகள் நிலையான உறவு இருக்கும். பன்னாவது வந்து விரயம் முயலு மாற்றம் ஐநசனம் போகம் நிலை நின்றாரு. ஆனால் விரயம் பண்றது வந்து பல வாரில் விரயம் பண்ணுவார். முதலீடு வந்து போடுவார் இப்படி எடுத்துருவாரு, அந்த மாதிரி இருக்கும். ஐநசன போகமா அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பொது பலன்கள். இதை வந்து அவங்கவுங்களுடைய சப்ளால வச்சு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு இருக்கும். இதான் அடிப்படை பேஸ். இதை வச்சுதான் நீங்க சப்ளாலுக்கு போக முடியாது. இது வந்து பஞ்சபலத்தினுடைய நிலை. ஒன்னாவது வந்து ஜலராசி, எதிர் வெளியில காட்டிக்கிற மாட்டாரு. அவர் மனதை நம்ம அறிய முடியாது, பட்டத்து நிலையில இருப்பாரு. ரெண்டாவது வந்து நெருப்பு ராசி, பேச்சு குடூரமா இருக்கும், பேச்சு பொய்யா இருக்கு வாய்ப்பு இருக்கு. கோபம் பண்ணாலும் நல்ல கோபமான பேச்சா இருக்கும். நெருப்பு கண்கள் பார்த்தா நெருப்பு கண்கள் மாதிரி இருக்கும் அவருக்கு. மூணாவது வந்து பூமி ராசி, விட்டு கொடுக்கும் மனம், பாசமானவர். நாலாவது வந்து காற்றோட்டமான வீடு, கதை கட்டுரை பாட்டு எழுதுதல், கதை கணிதம் கல்வி இதெல்லாம் வந்து நாலாவது வந்து இருக்கு. காற்றோட்டமான வீடாக தான் இருக்கணும். அஞ்சாவது வந்து ஞானவான், ஜலராசி, பேரறிவாளர், கலை மேதை. ஆறாவது வந்து உஷ்ட சம்பந்தமான நோய், கடினமான வேலை, ஆசிரமாய் நோய். ஏழாவது பூமி ராசி, பந்தபாசமான லைஃப் பார்ட்னர் வாடிக்கையாளர். எட்டாவது வந்து காட்சி ராசி, கேஸ் ட்ரபுள் இருக்கும். எட்டு ஸ்தரா காற்று, காற்று சிக்கிக்கிட்டு வெளியே வர இருக்கும். ஆமா, நின்ற இடத்துல ஆபத்து வரும். சுழல் காற்றுல மாற்றுவார். நின்ற இடத்துல காற்று சுழல் வந்து காலை தெரிவிக்கும். வெளி விபத்து நிறையா இருக்கும். இயற்கை சிக்கலாம் மாட்டுவார். ஒன்பாவது ஆன்மீக கருவி, படகு சவாரி நல்ல கருவி. ஒன்பாவது ஜலவாசனால ஆன்மீக கருவி, கொடைக்கானல் கூட மத்தியில் கூட படகு சவாரி ஆற்று இருக்கும், நல்ல கல்வி இருக்கும். பத்தாவது ஏழு நெருப்பு ராசி, தலைமை பொறுப்பு இருக்கும், அதிகாரமான தொழில் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பார்ப்பாரு, டெக்ஸ்டைல்ஸ் ஏரியாலையும் போவார். பதினொன்று பூமி ராசி, பேராசி பந்தபோஷமான நண்பர். பன்னெண்டு காட்டு ராசி, துப்பறிதல் பிறரை பற்றி அதிக விரயம், புராதன கேள்வி. இதெல்லாம் பொது விதி. இது போலாமே வந்து இது வந்து அப்படியே இருக்காது. இது அடிப்படையை எழுதுகிட்டு லக்ஷண சம்பளம் எங்கே இருக்கோ அதை வச்சு நீங்கள் காமன் பண்ணணும். அதுதான் மெயினான பாயிண்ட். இது கடலுக்கு பொதுவான பலன் அப்படின்றார். இன்னமும் இருக்கு, இவ்வளவுதான் இல்லை. இப்ப வரைக்கும் கொடுத்துருக்கேன், பாருங்க இன்னும் அதிகமா இருக்கு, பாக்கலாம். இதை பத்தி இன்னும் ஜாதகத்துல கொடுத்த தனியா படம் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு வந்து இது வாய்ப்பு இருக்குன்னு காட்டுவேன். ஆமா, பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெருப்பட்டு நம்புங்க. நன்றி, வணக்கம், தொடரும்.